நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், வரப்போற சனிக்கிழமை அன்று ஹாரிஸ் ஜயராஜ் அவர்களோட கான்சர்ட் புக்கே ஜாலில் அக்ஸியாத்தா அரினா ஹால்ல நடக்க போகுதுன்னு. ஸோ அது முன்னிட்டு நேத்து நம்ம ஹாரிஸ் ஜயராஜ் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல என்ட்ரி கொடுத்திருந்தாரு. அதுக்கு முன்னாடி அவரை நாங்க மார்னிங்ல விசிட் பண்றதுக்கு கேல் சென்டருக்கே போனோம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, தலைவரோட ஸ்டைல் ஸ்வாக் எல்லாமே ஒரு தனி ரகம் தான். அதுவும் இல்லாம அவரோட ஃபேசினேஷன் ஃபார் லம்போர்கினி கார் வாஸ் டேம் நைஸ். அது மட்டும் இல்லாம எல்லா மீடியாவோட செம கேஷுவலா போட்டோ எடுத்துக்கிட்டு சும்மா ஜாலியா இருந்துச்சு பாக்கிறது. அதுவும் இல்லாம ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தார் பாக்கிறதுக்கும். ஸோ இட் வாஸ் சோ நைஸ். ஸோ இப்ப நம்ம மெயின் மேட்டருக்கு வருவோம், பிரஸ் மீட் சீனுக்கு போயிருவோம். என்னன்னா அந்த ஈவென்ட் புக்கெட் பிந்தாங்ல பார்க் ராயல் கலெக்ஷன் ஒரு இவென்ட் வெனியூல தான் நடக்கப்பட்டது. ஆனா இந்த டைம்ல டத்தோ மாலிக் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வந்துட்டு இப்பேற்பட்ட ஒரு பிரஸ் இவென்ட் நேர்த்தியா அவ்வளவு அழகா அவ்வளவு வந்துட்டு தத்துரூபமா எடுத்துட்டு போனாரு. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு ஹாலோட ஆம்பியன்ஸ் வாஸ் டூ குட் அண்ட் டூ பியூட்டிஃபுல். சோ தேங்க்ஸ் டு யூ டத்தோ மாலிக் அவர்கள். அண்ட் கடைசியா வந்தாரு நம்ம ஹாரிஸ் ஜயராஜோட என்ட்ரி. சும்மா சொல்லக்கூட என்ட்ரி வரப்போ ஒரு எப்படி ஒரு மாஸ் ஹீரோக்கு ஒரு என்ட்ரி இருக்கும் அது மாதிரி தான் அவர் என்ட்ரி பாக்குறப்போ வந்தாரு, உட்கார்ந்தாரு. அவரோட கான்செப்டோட ப்ரோமோ ஏவி வாஸ் டேம் குட். அதுக்கப்புறம் குரு ராவ் எங்களோட நண்பர் வந்திருந்தாரு. அவர் ஹாரிஸ் ஜயராஜோட மிகப்பெரிய ஃபேன். அவரோட பாடல்கள் எல்லாமே ஒரு பியானோல வந்துட்டு ஒரு கம்ப்ளீஷனா பண்ணியிருந்தாரு. வாஸ் டூ குட். ஒரு ஃபேன் அப்படிதான் இருக்கும் நினைக்கிறேன். அப்புறமேலே நம்ம தலைவரோட ஸ்பீச் சும்மா சொல்லக்கூடாதுங்க, அவ்வளவு ஜாலியா அவ்வளவு அசால்ட்டா வந்துட்டு பேசிட்டு இருந்தாரு. அவர் ஸ்பீச்ல தெரிஞ்சது அவர் அந்த கான்சர்ட் வந்து எவ்வளவு அழகான வழி நடத்தணும், எவ்வளவு வந்துட்டு ஒரு ஃபன்னா கொண்டு எவ்வளவு வந்துட்டு ஒரு மியூசிக்கல் ட்ரீட்டா இருக்கணுங்கிறது அவர் ஸ்பீச்ல தெரிஞ்சது. அதுக்கப்புறமே தான் வந்துச்சு கியூஏ செஷன். எஸ் நம்ம வேறகத்துக்கள் டீம் வந்துட்டு கேள்விகள்லாம் கேட்டோம். நான் தான் கேட்டேன், அந்த வீடு தான் பாக்குறீங்களா, அதை நான் தான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நம்ம கேட்ட கேள்விக்கு அவர் அழகா சும்மா ஜாலியா அசால்ட்டா பதில் சொன்னாரு. எங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாத்துக்கும் அப்படிதான் பதில் சொன்னாரு. வசூ நாய்ஸ் அந்த இவன் முடிஞ்ச பிறகு எல்லாத்தோட போட்டோ செஷன் எடுத்தோம். டத்தோ மாலிக் அவருக்கு எடுத்தோம். அண்ட் நெருக்கி எம்சி ஜேஸ் அவருக்கு போட்டோ எடுத்தோம். அந்த நடுவில் இருக்கிறதா தலைவர், மத்த மூணு பேருக்கு இருந்து நம்ம வேற கட்சி டீம் சொப்பே பார்த்து வச்சுக்கோங்க. எஸ் இப்ப நீங்க கேட்கலாம், எதுக்குடா இப்ப நீ வந்துட்டு வாய்ஸ் ஓவர் எல்லாம் பேசிட்டு இருக்க, அது ஒன்னும் இல்லைங்க. நம்ம வேற கட்சிகள் டீம் எங்க போனாலும் நாங்க மட்டும் போறதா இருக்க கூடாது, நீங்களும் எங்க கூட வரணும்ங்கிறது எங்களோட ஆசைகள். சோ அதனாலதான் நீங்க எந்த இவன் எந்த ஒரு விஷயம் நாங்க பண்ணாலும் இந்த மாதிரி ஏவி போட்டா அது நீங்களும் எங்க கூட இருக்கீங்க நம்பிக்கை தான். வேற எதுல அந்த நம்பிக்கையை காப்பாத்துற ரீதியா நீங்க நம்ம வேற கதைகள் சோசியல் மீடியா பேஜுக்கு ஒரு லைக் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே நம்ம வேற கதைகள் யூடியூப் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ அண்ட் என்ஜாய் த கான்சர்ட் கைஸ்.